பாண்டிச்சேரி வள்ளிக்கடை வீரவண்டே தீரன் வணிகர்களே வணக்கம். பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு பிறகு நம்ம கிட்ட கொள்வோம் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க. நம்ம பாண்டிச்சேரி கடல்ல தூண்டில் மீன் லைவா ஒவ்வொரு நாள் பாத்தீங்கன்னா நைட்டு ஒரு மணிக்கு போயிட்டு வெடிய காலம் 6 மணிக்கு அப்படியே ஃப்ரெஷ்ஷான மீன் தூண்டில் மீன். ஒவ்வொரு மீனும் 1 கிலோ 2 கிலோ 2.5 கிலோ சைஸில் நம்பர் 1. பார்த்தீங்கன்னா இந்த கொடுவாவிலே வந்து 4-5 வகை இருக்குது. ஒன்று மூஞ்சி ஷார்ப்பாக இருக்கும், ஒன்று லைட்டாக வெள்ளையாக இருக்கும், ஒன்று இங்கே ஒயிட்டு வரும், மூஞ்சி ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிறதுலே இதுதான் வந்து அதிக டேஸ்ட் உள்ள மீன். நம்பர் 1 குவாலிட்டி கொடுவா மீன். பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் வந்து கல்லூரின்னு சொல்லுவோம், நாங்கப்பட்ட கன்னியாகுமரி சைடு வள மீன் சொல்லுவாங்க, அப்புறம் ஒரு சில இடத்துல கார்வான் சொல்லுவாங்க, ஒரு சில இடத்துல சங்குவரான்னு சொல்லுவாங்க. எல்லா இடத்துலையுமே கொடுவான்னு இந்த மீனை தான் வந்து அதிகமாக வாங்கி கஸ்டமர் சாப்பிட்றாங்க. இதில் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு மீனை டைரெக்டாக தந்தூரி போட்டு சாப்பிட்றாங்க, தந்தூரி போட்டு சாப்பிட்றாங்க, ஃபுல்லாக எண்ணெயில் பொறிச்சு சாப்பிட்றாங்க, தோசைகளில் வறுத்து சாப்பிட்றாங்க. பிரியாணி செய்கிறதுக்கு ரொம்பவே டேஸ்டான மீன், பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். இதோட கறி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்க இந்த மீனை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இதோட கறி வந்து பால் ஒயிட்டில் இருக்கும், அல்வா துண்டு மாதிரி பீஸ் பீஸாக கேக் கேக்காக இருக்கும். கஸ்டமர் ரொம்பவே குழந்தைங்களாம் பயங்கரமாக லைக் பண்ணி சாப்பிடக்கூடிய மீன். நம்பர் 1 குவாலிட்டி தூண்டில் மீனை வந்து நம்ம செலக்டட் பண்ணி ஒவ்வொரு நாளும் வந்து கஸ்டமர் கொடுத்துன்னு இருக்கிறோம். 1 கிலோ கொடுவா மீன் 500 ரூபாய் கொடுக்குறோம். நம்ம கடையில் இதுக்கு முன்னாடி மீன் வந்து பெரிய மீன் வந்து கிடைக்கவே இல்லை, ரொம்பவே டிமாண்டு. வாரத்தில் ஒரு நாள் வர்றதே பெரிய விஷயம். இன்றைக்கி நம்மக்கிட்ட ஞாயிற்றுக்கிழமை அளவில் ஃப்ரெஷ்ஷான மீன் தூண்டில் மீன் காலையில் அப்படியே உயிரோடு நம்ம ஹோட்டலில் கிடச்சிக்குது. லைவான மீன் கொடுவா மீன்லையே எது மாதிரி கொடுவான்னு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் 4-5 வகை வருதுன்னு சொல்கிறீங்க. பார்த்தீங்கன்னா இந்த செவில், இந்த செவிலில் வந்து ரெட்டாக இருக்கணும். இது மாதிரி ஒரு கொடுவா நீங்கள் பார்த்து சாப்பிட்டீங்கன்னா பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சொல்லியிருப்போம் மீனோட குவாலிட்டி எப்படி பார்க்கணும், மீனோட கண்ணு கண்ணாடி மாதிரி இருக்கணும், மீனோட உடம்பு பகுதி மினுமினுப்பாக இருக்கணும், தலையிலேருந்து வால் வரைக்கும் மீன் டெம்பராக தான் பார்க்கணும், மீனோட அழுத்தம் கல்லு மாதிரி தான் பார்க்கணும், மீனோட செவில், மீனோட செவில் செவச்செவனு ரெட்டாக தான் பார்க்கணும். இது மாதிரி ஒரு மீனை நீங்கள் பார்த்து வாங்கி சாப்பிட்டீங்கன்னா மீனோட வாசனையும் மீனோட சுவையும் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மீனை வந்து கடவுரான்னு நாங்கள் சொல்லுவோம். ரொம்பவே வஞ்சரத்துக்கு டப்பு கொடுக்குற மீன், வஞ்சரத்தானே ஒரு சிலவங்க டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா 2 கிலோ 3 கிலோ சைஸில் நம்மக்கிட்ட 2 மீன் இருக்குது இன்றைக்கி. இதுவுமே வந்து ரொம்பவே டேஸ்ட்டான மீன், வஞ்சிர மாதிரி சிக்கிச்சு வஞ்சிர மாதிரி ஸ்லைஸ் போட்டு சாப்பிட்லாம், கண்ட கண்டமாக துண்டு போட்டு சாப்பிட்லாம். இந்த கடல் விரால் மண்டை தலைக்கறியை வந்து குழம்பு வச்சிங்கன்னா பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். இதில் மருத்துவ குணம் மீன் வந்து ரொம்பவே அடங்கியிருக்குது, உடம்புக்கு வந்து ரொம்பவே குளிர்ச்சி. 1 கிலோ கடல் விரால் வந்து நம்ம 500 ரூபாய் கொடுக்குறோம். மீன் ரொம்ப நிறையா வச்சுக்கிறோம். கார்வான் சொல்லுவோம், உதடின்னு சொல்லுவோம். இந்த மீன் நம்ம 1 கிலோ எவ்வளவு கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா 380 ரூபாய் கொடுக்குறோம். எல்லா வெரைட்டி சைஸ் இருக்குது, 1/2 கிலோல இருந்து 1/4 கிலோ 1/2 கிலோ 1 கிலோ 2 கிலோ 3 கிலோ எல்லா சைஸ்லையுமே நம்ம வச்சுக்கிறோம். இந்த ஃப்ரீசர்லையும் எடுத்துகிட்டு வந்து அடிக்கிறோம். எல்லா சைஸ்லையுமே அடிக்கிறோம். ஃப்ரெஷ்ஷான மீன் நம்ம கடையில் இன்றைக்கி கஸ்டமருக்கு நம்ம இந்த மீனை பெஸ்ட்டு கொடுக்க போகிறோம். இந்த மீனை சாப்பிடாதவங்களும் சாப்பிட்டு பாருங்கள், சாப்பிட்டவங்க இந்த மீனை உடைய மாட்டாங்க. நம்ம கடையில் வந்து நிறைய கஸ்டமர் வந்து நிறைய வாங்கிட்டு போயிருக்காங்க. நம்ம ஒவ்வொரு நாளும் பெஸ்ட்டாக வர தூண்டில் மீன் எப்போ வரும் அதை வந்து செலக்டட் பண்ணி எப்போ வருதோ அப்போ தான் வந்து நம்ம கொடுத்துக்கினே இருப்போம். கண்டினியூவான மீன் இது மாதிரி மீன்களை ஒவ்வொரு நாளும் என்ன மீன் நம்பர் 1 குவாலிட்டி தூண்டில் மீனாக செலக்டட் பண்ணி
நம்ம கடையில் ஹிக்மத் மருத்துவமனை அருகில் ஒரு கடை நம்ம கடை இருக்குது. இன்னொரு கடை விழுப்புரம் மாவட்டம் திருச்சிற்றாம்பாளையம் கூட்டூரில் ஒரு கடை இருக்குது. நம்ம இந்த வீடியோ அப்டேட் பண்ணதும் யூடியூப் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் எல்லாத்துலேயுமே அப்டேட் பண்ணோம். உடனே கஸ்டமர் பார்த்துட்டு போட்டி போட்டு வந்து நம்ம கடையில் வாங்குவாங்க. நம்ம ஒவ்வொரு நாளுமே வந்து நம்ம மீனுக்கு வந்து எப்போதுமே கேரண்டி கொடுப்போம். சமைத்து சாப்பிட்ட பின் மீன் நல்லா இல்லைன்னு என்று சொன்னால் உங்கள் பணம் திருப்பி தரப்படும். இதற்கு வள்ளி மீன் கடை மீனவன் உத்தரவாங்க. எல்லா மீனுக்குமே நம்ம கேரண்டி கொடுப்போம். ஒவ்வொரு நாளும் வர ஃப்ரெஷ்ஷான மீனை நம்ம யூடியூப்பில் டெய்லியுமே வந்து அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்போம். நம்ம சேனலை கஸ்டமர் எல்லாமே வந்து ரொம்பவே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. டெய்லி வர ரேட்டுமே அப்டேட் பண்ணிடுவோம். ஒவ்வொரு நாளும் வந்து ரேட்டை வந்து அப்டேட் பண்ணினே இருப்போம். டெய்லி என்னென்ன மீன் பாண்டிச்சேரியில் கிடைக்குது, ஒவ்வொரு ரேட்டு என்ன, ப்ரைஸ் என்னன்னு எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணுவோம். நம்ம சேனலில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம அடுத்த மீனை பற்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி. ஞாயிற்றுக்கிழமை 27ஆம் தேதி காலையில் தூண்டில் மீன் வந்திருக்கு. நன்றி.